மறுபடியும் உங்களது நண்பன் தோழன் ஆண்டனி உங்கள் முன்னாடி வந்திருக்கின்றேன். ஸ்ரீ டிவி என்ற பார்ப்பனை பொய் போதகம் செய்கின்ற அந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சேனலினுடைய 16வது பாகத்தில் இருக்கின்ற கேள்விகளுக்கான பதில் இன்றைக்கு நாம் பார்ப்போம். ஆனால் மகிழ்ச்சியான செய்தி, ஒவ்வொரு தடவையும் நான் இந்த பதிவு போடும் பொழுது இந்து ஜனங்கள், இந்து ஜனங்கள் சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்தலை, இந்து விசுவாசத்தில் உள்ள நண்பர்கள் எங்கேருந்தோ, சிலர் மதுரையிலிருந்து, அங்கேருந்து இங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. அதில் ஒரு சிலர்களுடைய மன மகிழ்ச்சியை கேட்கும்பொழுது மிகுந்த ஆறுதலாக இருக்குது. அதாவது ஒரு பெரிய லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஒரு பெரிய ஓப்பன் ஏர் மீட்டிங் வச்சு லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து கூடி சொல்லுகின்ற விஷயத்தை ரொம்ப எளிதாக உலகமெங்கும் இருக்கின்ற ஜனங்களிடத்தில் இது போய் சேரக்கூடிய இப்பத்து விஞ்ஞானத்து நிமித்தமான இந்த ஊடகங்கள் மிக மிக அருமையானது. இதை எளிதாக சாதாரணமான எனக்கும் பயன்படுத்தும்படி தேவன் வாய்க்கச் செய்தார். அதன்படி எங்கேயோ இருக்கிற சில வசனத்தின் மேல் பற்றுதலும் இல்லாவிட்டால் தெரிந்து கொள்ள வேண்டுமென்று ஆவலாக இருக்கின்ற இந்து மதத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் ஃபோன் பண்ணி மகிழ்ச்சி தெரிவிக்கும் பொழுது மிகுந்த ஆனந்தமாக இருக்கு. அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இத்தனை நாளும் இந்த பார்ப்பனைய பொய் போதகத்துக்குள் இருந்தார்கள். இந்த பிராமணர்களால் எழுதின கெட்டு கதைகளை நம்பி உலகத்துக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் உதவாத பயனற்றதான இந்த புராண கதைகளும், மகாபாரத கதையும், இந்த கீதையும், ஒரு டுபாக்கூரான புத்தகம், இதையும் வைத்து, இதெல்லாம் மனுஸ்மிருதியை வைத்து இவர்களை ஆண்டார்கள். இப்பொழுதுதான் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு வருகின்றன என்று சொல்லி கேட்கும்பொழுது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அது முன்னமே சொல்ல வேண்டியதாக இருக்குது. கிறிஸ்துவர்கள் ஃபோன் பண்ணியோ இல்லைன்னா கமெண்ட் போடுறதை விட இந்து ஜனங்கள் ஃபோன் பண்ணி சொல்ல கேட்கும்போது மிக மகிழ்ச்சி. என்னுடைய நேரத்தை சொல்ல பண்ணதில் ஒரு பயணமாவது உண்டே என்று சிந்திக்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. பிரியமானவர்கள், சரி இந்த விஷயத்துக்கு வருவோம். இதில் அவர் என்ன சொல்கிறார் என்று பார்த்தோமானால், கடந்த பாகங்களில் சொன்னதெல்லாம் மறுபடியும் அதே தான் பதட்டுறாரே தவிர வேறு அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. போன 8, 9, 10, 11, 12 சொன்னது தான் திருப்பி சொல்கிறாங்களே தவிர வேற அவங்களுக்கு ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை, நமக்கு சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. சரி, அவர் சொல்கிறதே இப்போ நம்ம பார்ப்போம். அவர்களை சமரசப்படுத்த வேண்டும், இயேசுவின் சீடர்களையும் சமரசப்படுத்த வேண்டும் என்பதற்காக எருசலேம் சங்க கூட்டத்தை கூட்டுறதுக்குள்ள முயற்சி நடக்குது. அவர் என்ன சொல்கிறார், அவரே சொல்கிறார், நான் ஓடிய ஓட்டமும் உழைத்த உழைப்பும் வீணாகிவிடக்கூடாது என்பதற்காக செல்வாக்குள்ளவர்களை தனிமையில் சந்தித்தேன். பக்கா பாலிடிக்ஸ். அதாவது நான் புரஜாதியாருக்காக கொஞ்சம் உழைச்சிட்டேன், முயற்சி எடுத்துட்டேன். அந்த ஓடிய ஓட்டமும் உழைத்த உழைப்பும் காலத்தில் ரெண்டு சொல்லுவார், வீணாகிவிடக்கூடாது என்பதற்காக நான் போய் செல்வாக்குள்ளவர்களை தனிமையில் சந்தித்தேன். அப்ப அந்த செல்வாக்குள்ளவங்க யாரு? ரெண்டு பேரை சொல்றார். நான் எருசலேமுக்கு போனேன், போகிற போது இயேசுவின் சீடர்களாகிய அப்போஸ்தலனாகிய கேபா என்கிற பீட்டர், பேதுரு, அந்த கேபா என்கிற பீட்டரையும் இயேசுனுடைய சகோதரனாகிய யாக்கோபையும் சந்தித்தேன். அப்போ இவர் சந்திச்ச ஆள் ரெண்டு பேர் யாரெல்லாம்? இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபுவும் இயேசுனுடைய அப்போஸ்தலன் என சொல்லப்படுகிற கேபா என்கிற பேதுரு, ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கிறார், பேசியிருக்கிறார். செம்பக பெருமாளே, நீ எப்பேற்பட்ட ஒரு பொய்யனா இருந்தா ரெண்டு காரியத்தை ஒன்றாக இணைத்து பேசுகிறாய். நீ என்ன சொன்ன? நான் மறுபடியும் ஜெருசலேமுக்கு போனேன், அந்த ஜெருசலேம் கான்ஃபரன்ஸை பற்றி சொல்கிறேன். நான் செல்வாக்குள்ளவர்களை கண்டேன் அப்படின்னு கத்தோலிக்க வெர்ஷனில் கொடுத்துருக்கு. ஆனால் நீ சொல்கிறது போல் ப்ரொட்டஸ்டன்ட் பைபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருக்கு, எண்ணிக்கை உள்ளவர்களை, அப்படி எண்ணிக்கை உள்ளவர்களிடத்தில் நீ சொல்கிற செல்வாக்குள்ளவர்களிடத்தில், சரி அது செல்வாக்காக இருக்கிறவங்களுக்கு பின்னாடியே நிறைய ஜனங்கள் இருப்பாங்கன்னு கூட நம்ம அர்த்தத்தை எடுத்துக்கலாம். சரி, அது பெரிய விஷயம் அல்ல. பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா பைபிளில் நீ சொல்கிறது எங்கே தெரியுமா? கலாத்தியர் 2:2 நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னது இந்த எண்ணிக்கை? அதிகமாக உள்ளவர்கள் இல்லைனா என்ன? அது செல்வாக்குள்ளவர்கள். பார்க்கும்பொழுது அதே அதிகாரம் 2:6 நான் வாசித்து காண்பிக்கிறேன். அல்லாமலும் எண்ணிக்கையுள்ளவர்களாயிருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை, அவர்கள்
எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எவனுக்கு எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. நல்லா புரியுது உங்களுக்கு? அப்போ எண்ணிக்கையுள்ளவர்கள், செல்வாக்குள்ளவர்கள். அதே இது கத்தோலிக்க வெர்ஷனில் நாம் இந்த வசனத்தை பார்க்குமானால் கலாத்தி 2:6 செல்வாக்கு உள்ளவர்கள் என கருதப்பட்டவர்கள் கூட நான் கற்பிப்பதற்கு அதிகமாக எதுவும் சொல்லவில்லை. இவர்கள் முன்பு எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை. கடவுள் ஆளை பார்த்தா செயல்படுகிறார். நீ என்ன விஷயத்தை சொல்கிறாய்னு பார். இப்போ இதனுடைய பொய் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனால் இந்த பொய் நாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால் கலாத்தியர் 1:16 வருவோம். அங்கு நாம் எங்கே பார்க்குறோம்? 17:18 இது 2 படிக்கும்பொழுது தான் ஒரு விஷயம் நமக்கு தெரியும். எப்போ பேதுரு இந்த செம்பக பெருமாள் என்ற ஃப்ராடு சொல்லுகின்ற இருவரை பார்த்தார் என்ற விஷயம் நாம் அங்கு தான் பார்க்க முடியும். கலாத்தியர் 1:17-18. எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 தங்கியிருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. புரியுதுங்களா? 17:18-19 3:1. ஆனால் 2 பார்க்கும்பொழுது அங்குதான் ஜெருசலேம் கான்ஃபரன்ஸ் என்று இவர் சொல்கிறத கூட்டுறாங்க. 2:1 பாருங்க. இப்போ 14 சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்கு தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். இப்போ விஷயம் என்ன? நல்லா யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. பவுல் கிறிஸ்துவுக்குள் வந்து 3 சென்ற பின்பு அரபி தேசமெல்லாம் சுற்றி வந்து கடைசியில் 3 சென்ற பின்பு தான் பேதுருவை பார்க்குறார் ஜெருசலேமில். பேதுருவோட கூட 15 தங்கினான். அப்போது அங்கே இருந்தது யார்? வெறும் கிறிஸ்துவனுடைய சகோதரனாகிய யாக்கோபு மட்டும்தான் இருந்தது. மற்றவர்கள் யாரும் அங்கு இல்லை. ஆனால் மற்றவர்கள் எங்கே? மற்றவர்களெல்லாம் ஊழியம் செய்யும்படி புறப்பட்டு போயிருக்கிறார்கள். அதான் அதுக்கு அர்த்தம். மறுபடியும் 14 கழித்து போகிறார். அதுக்குள்ளே தான் இந்த பரிச்சேதனை விருத்தச்சேதன பிரச்சனைகள்லாம் வந்து பெரிய விஷயமாகி அது ஒரு கன்ஃபியூஷன் சபைக்குள் வந்ததினால் மறுபடியும் அந்த கன்ஃபியூஷனை தீர்க்கும்படிக்கு இவர் போகிறார். போய் ஜெருசலேம் கான்ஃபரன்ஸை கூட்டுறார். அங்கு எண்ணிக்கை உள்ளவரிடத்தில் அப்படின்னா அதிகமானோர் ஜெருசலேமில் அதிகமாக பேதுருடைய ஊழியத்து நிமித்தம் வந்தவர்கள். பவுல் வந்து புறஜாதிகளுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். அது ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு இல்லையா? அப்போஸ்தலர் புத்தகம் 9 படிக்கும்போது அது விஷயம் தெரியும். அனானியாக்க கர்த்தர் சொல்கிறார், இவன் புறஜாதிகளிடத்தில் என்னை பற்றி சொல்லும்படிக்கு இவனை அழைத்து கொண்டேன் என்று. அங்கே புறஜாதிகளிடத்தில் ஊழியம் பண்ணி அங்கேருந்து வந்த கொஞ்சம் பேர் யார்? பர்னபா இருக்குது, பவுல் இருக்குது, தீத்து இருக்குது. அப்போ மற்றவங்களும் எண்ணிக்கைக்கு அதிகமாக இருக்கிறவங்க எல்லாம் விசுவாசிகள் தான். அவரிடத்தில் தனியாக சொன்னார் என்றால் அந்த விசுவாசிகளுக்கு மட்டும், வேறு யாரும் விசுவாசம் இல்லாதவர்களோ புறஜாதிகளோ அந்த கூட்டத்தில் இல்லை. அவங்களுக்காக இவங்களுக்கு மட்டும் தனியாக சொன்னார் என்று தானே அதுக்கு அர்த்தம். நீ எப்பேற்பட்ட ஃப்ராடு, இதை எப்படி குழப்புகிறாய்? நீ சொல்றப்படுத்த வேண்டும், இயேசுவின் சீடர்களையும் சமரசப்படுத்த வேண்டும் என்பதற்காக எருசலேம் சங்க கூட்டத்தை கூட்டுறதுக்குள்ள முயற்சி நடக்குது. அவர் என்ன சொல்றார்? அவரே சொல்றார், நான் ஓடிய ஓட்டமும் உழைத்த உழைப்பும் வீணாகிவிடக்கூடாது என்பதற்காக செல்வாக்குள்ளவர்களை தனிமையில் சந்தித்தேன். பக்கா பாலிடிக்ஸ். அதாவது நான் புறஜாதியாருக்காக கொஞ்சம் உழைச்சிட்டேன், முயற்சி எடுத்துட்டேன். அந்த ஓடிய ஓட்டமும் உழைத்த உழைப்பும் காலத்தில் 2 சொல்லுவார், வீணாகி விடக்கூடாது என்பதற்காக
நான் போய் செல்வாக்குள்ளவர்களை தனிமையில் சந்தித்தேன். அப்போ அந்த செல்வாக்குள்ளவங்க யாரு? ரெண்டு பேரை சொல்றார். நான் எருசலேமுக்கு போனேன், போகிற போது இயேசுவின் சீடர்களாகிய அப்போஸ்தலனாகிய கேபா என்கிற பீட்டர், பேதுரு, அந்த கேபா என்கிற பீட்டரையும் இயேசுனுடைய சகோதரனாகிய யாக்கோபையும் சந்தித்தேன். அந்த செல்வாக்குள்ளவர்கள் ரெண்டு பேர் ஏற்கனவே போய் பார்த்துருக்காங்க, அது பாலிட்டிக்ஸ்னு சொல்கிற நீ இல்லையா? உன்னை எப்படியா நம்புறது? நீ எல்லாம் ஒரு பேராசிரியரா நீ? அது 3 வருஷத்துக்கு பிறகு போனது, அது ஜெருசலேம் கான்ஃபரன்ஸுக்கு அல்ல. 14 வருஷத்துக்கு பிறகு தான் ஜெருசலேம் கான்ஃபரன்ஸ்னு வருது. அது கெலாத்தியர் 1 அதிகாரத்தில் சொல்கிறார், இது கெலாத்தியர் 2 அதிகாரத்தில் சொல்கிறார். உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடு பித்தலாட்டக்காரன் இல்லையா? உன்னெல்லாம் எதுலேயோ தொட்ட எதுனால் அடிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஜெருசலேம் கான்ஃபரன்ஸில் பிரியமானவர்களை முக்கியமாக சொல்லப்போன வேதத்தில் அப்போஸ்தலர்களை அப்போஸ்தலர் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. சகோதரர்கள் என்று வரும்போது அப்போஸ்தலர் அல்ல, மற்ற ஊழியக்காரர்கள், விசுவாசிகள். அவர் சொன்ன அந்த வசனங்களையே நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் விரிவாக சொல்ல வேண்டுமென்றால் கெலாத்தியர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கெலாத்தியர் புத்தகம் எழுதப்பட்டதே இந்த பரிச்சேதனை பற்றி, விருத்த சேதனத்தை பற்றி உள்ள விஷயங்கள் தான். அது வேணுமா வேண்டாமா, அதுதான் அது விளக்குகிறது. அவர் திட்டமாக சொல்லுகிறார், எனக்கு கர்த்தரானவர் நேரடியாக சொன்னார். ஏன்னால் அவர் தேவனிடத்தில் பேசினவர், குதிரையில் போகும்பொழுது அன்னையிலிருந்து தேவன் அவரை பிரித்தெடுத்தார். இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ இவர் சொல்கிறார், இவர்கள் வந்து ரெண்டு செல்வாக்குள்ளவர்களை நாங்கள் பார்த்தோம். யாராம்? அது பேதுரு யாக்கோபாம். எப்படி இது பாலிடிக்ஸு? கடைசியில் இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு வருகிறேன். ஏன்னா இந்த பாகம், இந்த பதிவில் ஒன்றுமே இந்த 16 பாகத்தில் சொல்லுறதுக்குள்ள விஷயம் இல்லை. எல்லாம் பொய்ப்புத்திலாட்டத்தை பேசி அவங்களா பேசுகிறாங்க. வேறு ஒன்றும் அவங்களுக்கு சொல்கிறதுக்கெல்லாம் சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க மற்ற பாகத்தில். அதனால் சுருக்கமாக நான் முடிக்கிறேன் இந்த 16 பாகத்தை. அவர் சொன்ன வசனம் வேதத்தில் இல்லாத விஷயத்தை சொல்லுகிறார். ஏன்னா அது ஏற்கனவே மோதியினுடைய குடும்பம் தானே, அதே விஷயமா இருக்கிறதுனால எல்லாம் ஆர்எஸ்எஸ்காரங்க கூட தான் பேசிகிட்டு இருப்பாங்க மோதி பேசுகிற மாதிரி. அதனால் அது பெருசாக நீங்கள் எண்ணாதீங்க. மற்றவன் பட்னியாக இருக்கிறானே என்ற சிந்தனை இருக்கா உங்களுக்கு? அப்படி இருக்குமானால் எதுக்கு நம்முடைய நாட்டில் ரெட் கிராஸினுடைய ஹெல்ப் வேணும்? எதுக்கு நம்முடைய நாட்டில் வெளிநாட்டிலிருந்து ஏழை ஜனங்களுக்காக, தெரியுமா உங்களுக்கு அந்த நாட்களில், இப்போ இருக்கு நினைக்கி, இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன், முன்ன இருந்தது பென்னு வரோம், அமெரிக்க மாவுன்னு சொல்லுவாங்க மைதா மாவை. இப்போ தான் மைதான்ற அன்னைக்கு முன்ன சொல்லிக்கிறது பேர் அமெரிக்க மாவு. எல்லா சர்ச்சையும் கொடுப்பாங்க, மதமின்றி ஜாதியின்றி ஏழைகளெல்லாம் கியூ நின்று வாங்குவாங்க வாரத்தில் ஒரு நாள். கோதுமை, அமெரிக்க மாவு, பென்னு, துணிமணிகள், இதெல்லாம் வரும். எதற்காக? இந்த கொள்கை பட்டினியானவர்களுக்கு நீங்கள் கொடுத்து சகாயம் பண்ணுங்கள் என்று பவுல் கிறிஸ்துவத்தை போதிக்கும் பொழுது அதையும் போதித்தார், அதை மனதில் வைத்துக்கொண்டு. மற்றபடி இவர்கள் சொல்லுகின்ற கீழ்ஜாதி, நீ சூத்திரன், நீ படிக்கக்கூடாது, இன்னைக்கு வருது சட்டங்கள் ஒன்று ஒன்று நீட்டு, அந்த மாதிரி ஒன்று ஒன்று வச்சு சூத்திரனையும் மற்றவனையும் தங்களுடைய பாதப்படியில் அடிமையாக வைக்கும்படிக்கு கிறிஸ்துவம் ஒருபொழுதும் சொல்லவில்லை. சக மனிதனை நேசிக்க வேண்டும், நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக என்ற அந்த அன்பின் தத்துவம், உன் வலது கண்ணத்தில் எடுத்தால் இடது கண்ணத்தையும் காட்ட வேண்டும் என்ற அந்த அன்பின் தத்துவம், தாழ்மின் தத்துவம் சொன்னது கிறிஸ்துவமே தவிர கிருஷ்ணனோ ராமனோ சொல்லவில்லை. ராமராஜ்யத்தில் ஒரு சம்புகன் என்ற சூத்திரன், அவன் ரகசியமாக கல்வி கற்றுக்கொண்டான் என்ற ஒரு விஷயத்துக்காக ராமர் தன்னுடைய பட்டயத்தை எடுத்து தலையை வெட்டுகிறான் சபுகுந்து தலை. ஏன்னா இவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவன் தன்னுடைய வேலையும் செய்து தெரியாமல் சில விஷயத்தை கற்றுக்கிட்டான், அது இவங்களால் சகிக்க முடியவில்லை. அதனால தான் ஒருவன் படிக்கிறது பார்த்தால் அவன் கண்ணை பிடுங்க வேண்டும், படிக்கிறது கேட்டால் காதில் ஈயத்தை ஊற்ற வேண்டும், அவன் படித்தால் நாக்கை துண்டிக்க வேண்டும். இதெல்லாம் மனுஸ்மிருதியில் இருக்கிற சட்டங்கள். ஒரு சூத்திர ஸ்திரீ திருமணமானால் 7 நாள் தன் புருஷனோட இல்ல, அந்த பிராமணனுக்கு பாத பூஜை செய்ய வேண்டும் 7 நாள். என்ன சட்டம் ஐயா, இது மனித நியாயமா? 8வது நாள் தான் தன் கல்யாணம் பண்ண கணவன் கூட வந்து படுக்கிறான், 7 நாளும் பிராமணன் கூட இருக்கணும். அப்ப அந்த பிராமண பிராப்பனர்கள் எந்தபடி சுகபோகமும் வாழ்ந்தார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சக மனிதனை அடிமை, மனிதன் ஒரு நாய் என்ற மிருகத்துக்கு கூட லாய்க்கு இல்லாதபடி பார்த்து, சமூகத்தை சித்திரவதை செய்து, ஜாதி என்று கொண்டு வந்து பிரித்து ஆண்ட சமூகம் சொல்லுகிறது அன்பை பற்றியும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும். அதன் நிழலுக்கு கூட லாய்க்கு இல்லாதவர். பிரியமானவர்களே, இந்த 16 பாகத்தில் வேறு விஷயம் எதுவுமே நான் பார்க்கவில்லை சொல்கிறதுக்கு. ஆகையினால் ஒரு கேள்வியை கேட்டு
என்னோட விஷயத்தை நான் முடிக்கிறேன். தமிழ் வருஷப்பிறப்புன்னு கொண்டாடுறாங்கல்ல, இந்த தமிழ் வருஷப்பிறப்பு என்றது தமிழர்களுடைய தமிழர்களுக்கா இல்லை பார்ப்பனர்களுக்கா? இந்த தமிழ் வருஷப்பிறப்பை உண்டாக்குனது தமிழனா இல்லை பார்ப்பனனா? புராண கெட்டு கதைகளிலிருந்து வந்ததா தமிழ் வருஷப்பிறப்பு, இல்லை ஆதி நாட்களில் சங்க காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருந்ததா இந்த தமிழ் வருஷப்பிறப்பு? தமிழ் வருஷப்பிறப்புன்னு சொல்லும் பொழுது 60 வருஷத்தை பற்றி சொல்லியிருக்கு, அது என்ன? என்னுடைய கேள்வி வைத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு ஆணவம் இருக்கவன் இந்த கேட்ட விஸ்வா இந்த கிறிஸ்துவத்தை எதிர்க்கிற ஒரு ஆணவம் இருக்கிறவன் இருக்குமானால், ஹிந்துவாதியாக இருக்குமானால், என்னுடைய இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். அட்லீஸ்ட் பதிவை போடு, இல்லை யூடியூப்லேயாவது உன் பதிவை போடு, என் பேரை கோட் பண்ணிக்கோ, இந்த மாதிரி கேட்டிருக்கு, இந்த மாதிரி இழுவாணி சொல்லியிருக்கிற, அதுக்கு இதுதான் ஏன் பதில்? இப்போ நீ சொன்னதுக்கெல்லாம் நான் பதில் வச்சுக்கிட்டே வரேன், இதுதான் பதில். தமிழ் வருஷப்பிறப்பு தமிழர்களது தான், அதுக்கு இதுதான் ரீசன். இல்லைன்னா தமிழ் வருஷப்பிறப்பு தமிழர்கள் அல்ல பிராமணர்களது தான், இப்போ தான் புரிஞ்சுது, அது பேர் வச்சது காரணம் இது இது. தைரியமாக சொல்லணும், மூடி மறைச்சு பேசாமல் இருக்கக்கூடாது. இல்லை நான் அடுத்த பதிவில் அதை புட்டு வைக்கிறேன். பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த உங்களையும் செய்து கொடுத்த என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, காலம் சமீபித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நாட்டில் சிஏஏ சிஏபி என்ஆர்சி என்னென்னமோ வரும், அதை பார்த்து நம்முடைய லக்கை நாம் விட்டுவிட வேண்டாம். வேதத்தில் சொல்லப்படுகிற விஷயங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது என்ற சிந்தையுடன் கடைசியாக சொல்லுகிறேன், இதிலிருந்து மீட்கும்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருகிறார், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் நம்மை விடுவிப்பார். கர்த்தராக இயேசுவே சீக்கிரம் வரும். ஆமென்.